தமிழ்நாட்டில் ஐந்தாவது கட்டமாக நாளை நடைபெறும் மெகா தடுப்பூசி முகாம்களில் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிக அளவில் தடுப்பூசி செலுத்த திட்டமிடப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் நரிக்குறவர் மக்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் முகாமினை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் பழங்குடியினருக்கு 100% இரண்டு தவணை தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். நாளை நடைபெறவுள்ள மெகா தடுப்பூசி முகாம்களை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் வரை நடைபெற்ற முகாம்களிலேயே அதிகம் பேர் பயன்பெற்ற முகாமாக நாளை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 30,000-க்கும் மேற்பட்ட முகாம்கள் என்றாலும் இதுவரை அதிகம் பேர் பயன்பெற்றது என்பது 28,93,000 என்கின்ற வகையில் முதல் முகாமில்தான் அதிகம் பேர் பயன்பெற்றார்கள். அதையும் கடந்து அந்த சாதனையையும் நாளை நடக்கவிருக்கிற முகாம் முறியடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இந்த முகாம்களில் தமிழகத்து பொதுமக்கள் 20,00,000-க்கும் மேற்பட்டவர்களுக்கு இரண்டாவது தடுப்பூசி தவணை பாக்கி இருக்கிறது. அவர்களெல்லாம் தமிழகத்தில் இருக்கிற முகாம்களுக்கு உங்கள் வீட்டருகிலேயே நடைபெறுகிற முகாம்களுக்கு வருகை தந்து தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இரண்டாவது தவணை தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் இந்த முகாம்களை தவறாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.